தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று பதிலளித்துள்ளார். மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்விக் கடன் குறித்தும் அந்த கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்றும் மக்களவையில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதில் என்ன தெரியுமா? பொதுத்துறை வங்கிகள் அளித்த புள்ளி விவரங்களின்படி கடந்த 2016-17 ஆம் ஆண்டு முதல் 2019 மார்ச் மாதம் வரை மாணவ மாணவியர்கள் வங்கிகளில் பெற்ற கல்விக் கடன் நிலுவை ₹67,685.59 கோடியாக இருந்தது. இது 2019 செப்டம்பர் மாதம் வரை 75,450.68 கோடியாக அதிகரித்துள்ளது. கல்விக் கடனை விரைவாக செலுத்த கூறி மாணவர்களுக்கு வங்கிகள் தரப்பிலிருந்து எந்தவிதமான நெருக்கடியும் இதுவரை அளிக்கப்படவில்லை. அவ்வாறு வங்கிகள் நெருக்கடியால் மாணவர்கள் கல்விக் கடனை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதாகவும் எந்தவிதமான செய்திகளும் இல்லை. கல்விக் கடனை வசூலிப்பதற்காக வங்கிகள் மாணவ மாணவியர்களிடம் எந்தவிதமான கடுமையான நடவடிக்கையும் மேற்கொண்டதில்லை. அதேபோல மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்வதற்கான எந்தவிதமான திட்டமும் அரசிடம் தற்போது இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம தமிழ் டெக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.